அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பாலக்கரை தாருசலாமில் ஹஜ் பெருநாள் தினத்தில் கொடுக்கப்படுகிற குர்பானி என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் அந்த ஒரு நாள் மட்டும் குர்பானி கொடுக்க வேண்டுமா, அல்லது அதனை தொடர்ந்து வருகிற 11, 12, 13 ஆகிய நாட்களிலும் குர்பானி கொடுக்கலாமா என்பது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களையும் குரானுடைய வசனங்களையும் ஆய்வு செய்ததில், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள் யௌமு நஹர் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு நாள் மட்டும்தான் குர்பானி கொடுப்பது நபி வழியாகும், அதனை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களிலும் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்கத்தகுந்த ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் இல்லை என்ற முடிவிற்கு நாம் வந்திருக்கிறோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த காலத்தில் சில ஹதீஸ்களை மையமாக வைத்து தான் நாம் இந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தோம். 1க்கும் மேற்பட்ட நாட்கள், உதாரணமாக ஹதீஸ்களில் வருகிறது, குல்லு ஐயாமு தஷ்ரீக் இதபகுன், தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களும், தஷ்ரீக்குடைய நாள்னால் பிறை 11, 12, 13 அதை தான் தஷ்ரீக்குடைய நாள்னு சொல்லுவோம். தஷ்ரீக்குடைய நாட்கள் அனைத்துமே குர்பானி கொடுப்பதற்குரிய, அறுத்து பலியிடுவதற்குரிய நாட்களாகும் என்ற கருத்தில் நிறைய அறிவிப்புகள், 4-5 அறிவிப்புகள் வருகிறது. அந்த ஹதீஸ்களை மையமாக வைத்து தான் 4 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் என்கிற ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தி கொண்டு வந்தோம். அவற்றை மீண்டும் ஒரு தடவை மீள் பரிசீலனை செய்வதற்காக ஒவ்வொன்றாக எடுத்து நாம் ஆய்வு செய்து பார்த்த பொழுது, இது சம்பந்தமாக இந்த கருத்தில் வந்திருக்கிற எல்லா ஹதீஸ்களுமே பலவீனமாக இருக்கிறது என்ற முடிவுக்கு தான் வர முடிந்தது. உதாரணமாக அகமதில் இந்த வாசகம் குல்லு ஐயாமு தஷ்ரீக் தபஹுன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அகமதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அகமதில் வரக்கூடிய அறிவிப்பை நாம் எடுத்து பார்த்தால், அதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் ஜுபைர் பின் முத்தமிம் என்கிற நபித்தோழர் வழியாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. இது அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் சுலைமான் பின் மூசா என்பவர் அதை அறிவிக்கிறார். இந்த சுலைமான் பின் மூசாவும் ஜுபைர் பின் முத்தமிம் ரலியல்லாஹு அவர்களும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில் யாரோ விடுபட்டிருக்கிறாங்க. இந்த விடுபட்டவர் யார், பலமானவரா பலவீனமானவரா, எந்த செய்தியும் நமக்கு இல்லை. அப்படின்னா ஹதீஸ் கலையில் இது தொடர்பு அருந்த பலவீனமான செய்தி என்கிற நிலைக்கு வந்து விடுகிறது. இந்த ஹதீஸை மையமாக வைத்து நாம் தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இது லாயிஃபான பலவீனமான தொடர்பு அருந்தது என்கிற நிலைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இதே கருத்தில் அமைந்திருக்கிற இன்னொரு ஹதீஸ் இப்னு ஹிப்பான் என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதுலேயும் இதே ஜுபைர் பின் முத்தீம் ரலியல்லாஹு அவர்கள் வழியாகத்தான் அந்த செய்தி அறிவிக்கப்படுது. அதை யார் அறிவிக்கிறான்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பின் அபி ஹுசைன் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டது இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பார்த்ததில்லை. அப்படின்னா இதுவும் அதே நிலை தான், தொடர்பு அருந்தது, ரெண்டு பேருக்கு இடையில் யாரோ விடுபட்டிருக்கிறாங்க, தொடர்பு அருந்தது பலவீனமானது என்கிற நிலைக்கு இப்னு ஹிப்பானில் இருக்கிற இந்த ஹதீஸும் வந்துடுது. அதே மாதிரி தபரானி அவர்களுடைய மௌஜமுல் கபீர் என்கிற நூலில் ஒரு ஹதீஸு இதே கருத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதை நாம் பார்த்தால் சுவைத் பின் அப்துல் அசீஸ் அப்படிங்கிற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் அதில் இடம்பெறுகிறார். இப்போ பலவீனமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய ஹதீஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா சொல்லலையா என்ற சந்தேகத்திற்குரியதாக அது மாறி போகிற காரணத்தினால அதை நாம் ஏற்று செயல்படுத்த முடியாது, எனவும் அந்த ஹதீஸை நாம் தள்ளி வைக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதே போல் தாரகுத்னியில் இதே கருத்தில் அமைந்த இன்னொரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதில் அஹமது பின் ஈசா அல் ஹஷாப் அப்படிங்கிறவர் இடம்பெற்றிருக்கிறாரு. அவரும் ஒரு பலவீனமான அறிவிப்பார். அவர் பலவீனமான அறிவிப்பாளர் வழியாக வரக்கூடிய அந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரி பைஹக்கி அவர்களுடைய சுனனுல் குபரா அப்படிங்கிற நூலில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அந்த அறிவிப்பாளர் தொடரை எடுத்து பார்த்தோம்னா முஆவியத் இப்னு யஹ்ய சதஃபி அப்படிங்கிற ஒருவர் பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெற்றிருக்கிறாரு. இப்படி இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே அறிவிப்பாளர் தொடரில் சிக்கல் பலவீனம் இருக்கிற காரணத்தினால இது இந்த கருத்தில் அமைந்திருக்கிற அனைத்து ஹதீஸ்களும் பலவீனம் என்ற நிலைக்கு முடிவுக்குத்தான் வர முடிகிறது. இந்த கருத்தை இதற்கு முன்னாடியே பலரும் ஆய்வு செய்து சொல்லியிருந்தாலும் கூட நாமும் மீண்டும் ஒரு தடவை அதை படித்து ஆய்வு செய்ததில் நாமும் அந்த முடிவுக்குத்தான் வர நேர்ந்தது. அதனால் ஹதீஸ்களை மையமாக வைத்து 1க்கும் மேற்பட்ட நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 11, 13, 14 நாட்கள், அதாவது 4 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வர முடியாது. சரி, அப்போ அது அல்லாமல் வேறு என்ன குரானில் இது சம்பந்தமாக ஏதாவது இருக்குதா என்று பார்த்தால், நாம் ஏற்கனவே குரானில் ஒரு வசனத்தை மையமாக வைத்து அதையும் ஆதாரமாக காட்டியிருந்தோம். குரானில் 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ஜில் 28வது வசனம், அந்த வசனத்தில் வந்து ஐயாமின் மாலூமாத், அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு பன்மையான ஒரு சொல், அறியப்பட்ட நாள் அப்படின்னு வராமல்
அறியப்பட்ட நாட்கள் என்று வருகிறது. அப்போ நாட்கள் அப்படிங்கிறது பன்மையான சொல். பன்மை அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் என்ற கருத்து வந்துடுது. எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் கொடுக்கலாம் என்று குரானிலிருந்தே தெரிகிறது. எனவே நாம் துலாஹிஜ்ஜி மாதத்தினுடைய ஒரு நாள் மட்டும் பத்தாவது நாள் மட்டுமில்லை, அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம் குர்பானி கொடுக்கலாம் என்று நாம் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த குரானுடைய வசனத்தை நாம் சொன்ன விளக்கம் சரிதானா என்று மீண்டும் மீள்பரிசீலனை செய்யணும் என்று ஆய்வு செய்த பொழுது, நாம் அந்த 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 வசனத்தை அதனுடைய முன் பின் வசனங்களோடு சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. என்னென்னு கேட்டால், அந்த வசனம் நாம் கொடுக்குற குர்பானியை பற்றி பேசவே இல்லை. அந்த வசனம் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டால், அது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளின் கிரியைகளை பற்றி பேசுகிறது. ஹஜ்ஜுடைய கிரியைகள், ஹஜ்ஜுடைய சட்டத்தை பற்றி பேசுது. இதை கண்டறிவதற்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் கவனமாக படித்தாலே அது தெளிவாக தெரிஞ்சிடும். எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால், அதற்கு முந்தைய வசனத்தையும் அதுக்கு பிந்தைய வசனத்தையும் படித்து பாருங்கள். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? 22வது அத்தியாயத்தினுடைய 27, அது எப்படி ஆரம்பிக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லா ஆர்டர் போடுறான், வஅதின் ஃபின்னாஸி பில் ஹஜ், மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்யுங்க. எது தூக்க ரிஜாலன் இப்போ அலா குல்லி லாமிரின், உங்கள்கிட்ட மக்கள் நடந்து வருவாங்க, மெலிந்த ஒட்டகத்தில் வருவாங்க. எழுத்தீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக்கு, ஒவ்வொரு தொலைவான தூரத்திலிருந்து அது உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிலாம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லா சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. அப்போ அந்த அதுக்கு அடுத்த வசனம் தான் இப்படி வருது. அதை தான் நாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் அறுக்கலாம்னு சொன்ன அந்த வசனம் அது அடுத்து ஆரம்பிக்குது. அது என்ன வருது? லே ஷஹது மனாஃபி அலஹும் வயது குருஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மாலுமாத்தின், அவர்கள் வருவாங்க தங்களுடைய பலன்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி வருவாங்க அப்படின்னு அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள், அந்த குர்பானி, சாப்பிட்றது நீங்கள் சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, அதெல்லாம் அதனை தொடர்ந்து வருதில்ல. அப்போ அவர்கள் தங்களுடைய பலன்களை அடைந்து கொள்ள வருவார்கள் அப்படின்னு வருத. அவர்கள்லாம் எவர்கள்? அவர்கள்லாம் எவர்கள்னு கேள்வி கேட்டால் அதுக்கு முந்தின வசனம் பதில் சொல்லு. எவர்கள்? ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற ஹாஜிகள், ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறவங்க, அவங்கள பற்றி தான் பேசுதுங்கிறது. அந்த அவர்களுங்கிற சொல்லிலிருந்தே நமக்கு விளங்கியது ஒன்று. அது மட்டும் இல்லை, அதை விட இன்னும் தெளிவாக அதனை தொடர்ந்து வருகிற 29வது வசனம், 22வது 29வது வசனத்தை படித்தா அது இன்னும் ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக நமக்கு விளக்குது. எப்படி விளக்குதுன்னு பார்த்தா, சும்மல் யக்லூ தஃதஹும், இப்போ இந்த கிரியைகளை எல்லாம் முடித்ததுக்கு பிறகு வந்து பலன்களை அடைந்து கொண்டு குர்பானி சாப்பிடுதல் அந்த மாதிரியான பலிப்பிராணி எல்லாத்தையும் முடித்ததுக்கு பிறகு, சும்மல் யக்லூ தஃதஹும், பிறகு அவர்கள் தங்களுடைய அழுக்குகளை நீக்கட்டும், அதாவது முட்டையடிக்கட்டும், வல் யூஃபூ நுதூரகும், தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும், வல்ய தவ்வஃபூ பில் பைத்தில் ஆத்தீக்கு, பழமையான இந்த ஆலயத்தை அவர்கள் தவாஃபு செய்யட்டும். சும்மல்ய குலூன்னு ஆரம்பிக்கிறான். மூணாவது வசனம் எப்படி வருது? இதன் பிறகு, அதுக்கு பிறகு மேலே உள்ள இந்த கிரியைகளை எல்லாம் செஞ்ச பிறகு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், அடுத்து நீங்கள் முட்டையிடுங்க, தவாஃபு பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த அடுத்து என்று சொல்லுகிற சொல்லே எதை காட்டுதுன்னு கேட்டால், அதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்ய அப்படின்னு. இப்போ நாம் இந்த வசனத்தை நாம் கொடுக்குற ஹஜ்ஜு பெருநாளில் மக்காவில் இருக்காமல் ஹஜ்ஜுக்கு போகாமல் உலகத்தினுடைய வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு கொடுக்குற குர்பானியோடு ஒப்பிட்டோம்னா, அப்போ அந்த குர்பானி முடித்தவொடனே நாம் முட்டையடிக்கணுமா? குர்பானி முடித்தவொடனே நாம் தவாஃபு செய்யணுமா? குர்பானி முடித்தவொடனே நாம் வேறு நேர்ச்சைகளை நிறைவேற்றணுமான்னு கேட்டால், இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்லிடுறோம், இல்லை இல்லை அது தேவையில்லை அப்படின்னா என்ன விளங்குது? இது அதை பற்றி பேசலை. இந்த வசனம் நாம் கொடுக்குற குர்பானியை பற்றி பேசலை. வேறு எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தா, அது மக்காவில் உள்ள ஹஜ்ஜுக்கு சென்ற ஹஜ்ஜின் கிரியைகளை பற்றி தான் பேசுகிறது என்பது அந்த வசனத்தை படிக்கிற பொழுதே தெளிவாகி விடுகிறது. அது மட்டும் இல்லாமல், இதை சரி ஹஜ்ஜில் அறுத்து பலியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நாளில் அதே மாதிரி தானே இதுவும் அதுக்கு நெருக்கமான ஒரு ரிலேட்டிவான விஷயம் தானே, எனவே நாமளும் கொடுத்தா என்ன என்று கேள்வி கேட்டால், அந்த அமலுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை வேறு அமலுக்கு பொருத்த முடியாது, பொருத்தக்கூடாது. பொருத்தக்கூடாது என்பதற்கு இன்னொரு கூடுதல் ஆதாரமும் இருக்கிறது. என்ன ஆதாரம் இருக்கிறது? அந்த அமலை செய்ய முடியாவிட்டால், அங்கே பலி பிராணியை கொடுக்க வேண்டியவர் பலி கொடுக்காவிட்டால், அது அவருக்கு வேற இன்னும் சட்டம் இருக்கிறது. அப்படி நீங்கள் கொடுக்கலாட்டி, ஃபமல்லம் எஜிது ஃபசியாமு சலாசத்தி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி வ சபகத்தின் இதா ரஜாத்தும் தில்க அசரத்தும் காமிலா, அந்த மாதிரி நீங்கள் அங்கே பலி பிராணியை கொடுக்கலாட்டி என்ன பண்ணணும்னு கேட்டால், ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதே அதுக்கு ஒரு 3 நாள் நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜிலிருந்து ஊருக்கு திரும்பினதுக்கு பிறகு ஒரு 7 நாள் நோன்பு வைக்கணும், ஆக மொத்தம் 10 நாள் நீங்கள் நோன்பு வச்சு அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு இருக்குது. இப்போ ஒருவேளை இங்கே ஒருத்தருக்கு அந்த குர்பானி பிராணி அறுக்க முடியலாட்டி, அவர் 10 நாள் நோன்பு வைக்கணும்னு ஏதாவது சட்டம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது. அதுக்கான எந்த முகாந்திரமும் ஆதாரமும் இல்லை.
எனவே நாம் ஹஜ்ஜுக்கு சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை, அந்த வசனத்தை மற்ற உலகத்தின் ஏனைய பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அதை பொருத்தி பார்க்க முடியாது என்பது ரொம்ப தெளிவான விஷயமாக அமைந்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே சரி என்று நம்பி செயல்படுத்தி கொண்டிருந்த ஹதீஸ்கள் அனைத்தும் பலவீனமாக இருக்கிறது. எனவே ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் அறுப்பதற்குரிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இல்லை. இந்த கருத்தை சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனம் என்று நாம் நம்பிய வசனம் அது இந்த கருத்தை சொல்லவில்லை, அது ஹஜ்ஜின் கிரியைகளை சொல்கிறது. எனவே இதை ஆதாரமாக வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் நாம் குர்பானி கொடுக்கலாம் என்ற முடிவுக்கும் வர இயலாது. சரி, அப்படியானால் இதில் எதை வைத்து தான் முடிவுக்கு வருகிறது என்று கேட்டால், மக்காவில் அல்லாமல் மதினாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற பொழுது ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் இந்த குர்பானியை நபிகளார் எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை தேடி பார்த்தால் அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது. அது ரசூலா எப்படி செஞ்சாங்க, மதினாவில் நபிகளாருடைய குர்பானி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க, ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன அவ்வளமா நபுதவு மீ யௌமினா ஹாதா அன்னு சல்லிய, இன்றைய தினம், இன்றைய தினம் துலஹிஜ்ஜு 10 பெருநாள் அன்னைக்கு ரசூலா சொல்கிறாங்க, ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை அன்னைக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கு முதலில் நாம் தொழுவோம். ஃபஸ்ட்டு நாம் தொழுகையை முடிச்சுருவோம், பெருநாள் தொழுகையை தொழுதுருவோம். தொழுதுட்டு சும்மா நரிஞ்சி பிறகு நாம் வீட்டுக்கு போய் ஃபனன் ஹர அறுத்து பலியிடுவோம். ஃபமன் ஃபகல ஃபகத அசாப சுன்னத்தனா, யார் இப்படி செஞ்சாரோ அவர் நம்முடைய வழிமுறையை பேணியவராவார். அப்போ இன்னைக்கு குர்பானியினுடைய சட்டம் என்னென்னா, பிறநாள் அன்னைக்கு பிறநாள் தொழுகையை முடிக்கிறோம், தொழுது முடிச்சுட்டு போய் அறுத்து பலியிட வேண்டிய பிராணியை அறுத்து பலியிடுகிறோம். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது என்று இந்த கருத்துப்பட வேறு பல அறிவிப்புகள் நமக்கு இதோடு சம்பந்தப்பட்டு இதில் கொஞ்சம் கூடுதல் குறைவான விளக்கங்களோடு இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கிற காரணத்தினால் இதை வைத்து தான் நாம் ஒரு முடிவுக்கு வரணும். இந்த ஹதீஸ்கள் எல்லாமே தெளிவாக சொல்கிறது, பெருநாள் அன்றைக்குத்தான், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 அன்றைக்குத்தான், அதுவும் தொழுகைக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், அடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த ஒரு நாள் மட்டுமே குர்பானி கொடுப்பதற்கான தெளிவான சான்றுகள் இருக்கிறது. ஏனைய நாட்களுக்கு, அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கு அடுத்து வெளியிடுவதற்கான எந்த ஏற்கத்தகுந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லாத காரணத்தினால் நபி வழிப்படி குர்பானி என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 கொடுக்கப்படுவதற்கு உரியதுதான் என்ற முடிவுக்கு வருகிறோம். அல்லாஹு ஆலம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.